மோடி வந்தா இருக்குமா கறிக்கடை? ஆடு தொட்டி இருக்குமா? மாடு தொட்டி இருக்காது. நீங்க எல்லாம் சொல்லணும், ஆடு தொட்டி மாடு தொட்டி இருக்கிறேன்னா மோடி இருக்கக்கூடாது. மோடினா ஆட்சியில் இருக்கக்கூடாது. நம்ம தப்பா சொல்ல தப்பா நீங்க போறீங்க. மோடி ஆட்சியில் இருக்கக்கூடாது. உதயசூரியனுக்கு வாக்களித்து வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள். இதை வந்து கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. நம்ம பாளையம் வீட்டு குடும்பம் எல்லாம் சால்வ் அறிவிச்சாங்க. நன்றி. பேர் கவிதா சித்ரா. அப்புறம் பேர் என்னப்பா? சரியாக 7:30 மணி அளவில் பெரம்பூர் ரயில் அருகில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் ஆரம்பித்த இந்த வாக்கு சேகரிப்பு பயணம் உதயநிதி அவர்கள் வருகை தருகிறார். எனவே அவர் சொல்லிட்டார் பேரை சொல்லிட்ட பேர வெங்கடேஸ்வர் பிரபாகர் சொல்ல. அதே போல் அனைவரும் இளம் தலைவர் உதயநிதி வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் பெருந்தலாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்து இன்று முதல் தேர்தல் முடியும் வரையில் உதயசூரியன் 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 என்று வாக்கு கேட்க வேண்டும். ஒன்னே ஒன்னா இப்பே சொல்றேன், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நம்ம ஆட்டுக்கறியும் சாப்பிட முடியாது, மாட்டுக்கறியும் சாப்பிட முடியாது, கோழிக்கறியும் சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. பயிர் சாதம், புளி சாதம், அப்புறம் என்ன சொல்லுங்க, இந்த சாம்பார் சாதம் இதான் சாப்பிட முடியும். நம்ம இந்த கோயில்ல முத்துமாரியம்மன் கோயில்ல ஆடி மாசம் கூழ் ஊத்தி படையில் போட்டு சாப்பிட முடியாது. எனவே அனைவருக்கும் நன்றி கூறி வேட்பாளர் நன்றி கூறுவார். இந்த வாக்கு சேகரிப்புக்காக திருவிக்கா நகர் வட்டங்களில் வந்திருந்த அனைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மேயர் அவர்கள், பகுதி செயலாளர் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.